ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கும். நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, டாகஸ்தானியன் ஃபைட்டர்ஸ் அண்ட் இஸ் டிசிப்ளின்ஸ். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம ஃபுல் வீடியோ பாத்துருங்க. ஃபர்ஸ்ட், டாகஸ்தான் அப்படின்னா என்ன, அதோட மீனிங் பாத்தீங்கன்னா தி லேண்ட் ஆஃப் மவுண்டைன்ஸ். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவில் நார்த் சைடில் வந்து மவுண்டன் ஏரியா, அது பேர் வந்து நார்த் கசாசின்னு சொல்லுவாங்க. அங்கே தாங்க இந்த இடம் இருக்குது. இங்கே வந்து மொத்தம் வந்து 30 லட்சம் பேர் மக்கள் வாழ்கிறாங்க. இவங்களோட மெயின் ரிசோர்ஸ் என்னென்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் தான் இவங்களோட வந்து மெயின் ரிசோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபேமஸ் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா லேம்பு, ஆட்டுக்கறி, இதுதான் அவங்களோட ஃபேமஸ் ஃபுட்டு. டாகஸ்தானில் அதிகமாக ஃபாலோ பண்ணுற ரிலிஜியன் பார்த்தீங்கன்னா இஸ்லாம். பர்டிகுலராக இந்த ஊர் மக்கள் வந்து ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவலுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஊர் மக்கள் வந்து எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து ரிலீஜியஸ் இதுக்கு வந்து அடாப்ட் ஆயிடுவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் டிசிப்ளினை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட்டாக டாகஸ்தானில் அதிகமாக மோட்டிவேட் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எம்எம்ஏ, மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸ். அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா கபீப் இருமுகம் இதோ. இவர் தாங்க இங்கே வந்து இந்த டாகஸ்தான்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கிங் ஆஃப் யூஎஸ்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் டிசிப்ளினரி பர்சன் சொல்லலாம். கபீப் நிர்மகம் இதோ, இவரை பற்றி சொல்லணும், தி பெஸ்ட் ஃபைட்டர் இன் எம்எம்ஏ ஹிஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் 2022 ஆல் ஆஃப் ஃபேம் சொல்லிட்டு ஒரு பட்டம் வாங்கியிருக்காரு. ஸோ இதோ இவரோட ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் 29-0. இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட அவர் தோக்கவே இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்ட் ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஸோ இவரோட வின்னிங் ஸ்ட்ரீக்ஸ் பார்த்தீங்கன்னா யாராலுமே வந்து இது வரைக்கும் தோக்கடிக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து நம்பர் ஒன்னாக இருக்கார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வெஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஃபைட்டர்ஸ் இருந்திருக்காங்க, ஆனால் யாருக்குமே தெரியலை. இந்த ஊர் வந்து எப்போ தெரிய வந்துச்சு அப்படின்னா எம்எம்ஏ ஃபைட் 2018 வந்து கபீப் அண்டு கானர் மெக்கர்கர்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச் எந்த அளவுக்கு முக்கியமான மேட்ச்னா சாம்பியன்ஷிப் மேட்ச், லைட் வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். அது மட்டும் இல்லாமல் அந்த கான மெக்கர்கர்ன்னு சொல்கிறோம்ல, அவர் தாங்க இந்த எம்எம்ஏயோட கிங்குன்னு சொல்லலாம். அவரை வச்சு தான் இந்த யூஎஃப்சி வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவரோட எண்ணம் என்னென்னா, என்னை யாருமே தோக்கடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ளவர். மேட்சுக்கு முன்னாடி ப்ரொமோஷன் மீட்டிங்லாம் நடக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஓவராக கலாய்ப்பார், ஓவராக பேசுவார், அசிங்கமாக திட்டுவார் கபீபை. ஆனால் எதுவுமே பேச மாட்டார், பொறுமையாக இருப்பார், சிரிச்சுக்கிட்டு ஒரே வார்த்தை கூட சொல்லுவார் கடைசியாக. First of all, I want to say, Alhamdulillah, God gave me everything. Alhamdulillah, I know you got this, you don't like this. Alhamdulillah, tomorrow night, I'm going to smash your boy, guys. எல்லாருமே சேர்ந்து பார்க்குறாங்க அந்த மேட்சை. யூஎஃப்சினால என்னன்னு தெரியாது, அவங்கெல்லாம் வந்து அந்த மேட்சை உட்காந்து பார்க்குறாங்க. ஏன்னா யூஎஃப்சி தான் ஒரிஜினல் ஃபைட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா கான மெக்கர்கர் வந்து தோக்கடிச்சிட்டாரு. தோக்கடிச்சதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, என்னுடைய ரிலீஜியனே என்னுடைய அப்பாவை தப்பாக பேசுனது இப்போ பேசுன்னு சொல்லிட்டு செம்ம அக்ரெசிவ் ஆகிட்டாரு. அக்ரெசிவ் ஆனதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு ஆளாக இருந்து அங்கே 5 பேரோட சண்டைக்கு போகிறாரு அவங்க ஆப்போசிட் டீமில். இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. லைஃப் டைம்ல ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அவர் கோவப்படுறாரு. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலீஜியனை தப்பாக பேசுனதுக்காக, அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை வந்து தப்பாக பேசுனதுக்காக அவர் வந்து இந்த பிரச்சனைக்கு போகிறாரு. இந்த மேட்சுக்கு அப்புறம் நைட்டு நைட்டாக சரியான ஃபேமஸ் ஆகிறார். சோசியல் மீடியா ஃபுல்லாக இவங்களை பற்றி பேசுகிறாங்க, எல்லா இடத்துலையும் மீட்டிங் கூப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகிறார். ஏன் ரஷ்யா நாட்டு பிரதமர் விளாடிமிர் புட்டின் கூட மீட்டிங் கூப்பிட்டு அவர் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா டஸ்டின் போரியர், ஜஸ்டின் கேஜி இவங்களே பீட் பண்ணி நம்பர் ஒன் பிளேயர் ஆகிறாரு. எம்எம்ஏலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான எம்எம்ஏ பிளேயர் ஆகிறாரு. கபீப் பார்த்தீங்கன்னா 2020 வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். அது காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்ததுனால அவரோட ஃபாதர் தான் கம்ப்ளீட்டாக இவருக்கு வந்து கோச்சிங் கொடுத்தது எல்லாமே. ஸோ அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என் ஃபாதர் இல்லாமல் நான் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் சொல்லிட்டாங்க நீங்கள் இனிமேல் விளையாடக்கூடாது அப்படின்னு. அம்மா சொன்ன வார்த்தைக்காக கடைசியில் வந்து இதை குவிட், எம்எம்ஏ வந்து குவிட் பண்ணிட்டார். இவரோட நிக்னேம் பார்த்தீங்கன்னா ஈகிள். ஸோ அதே பேரில் வந்து இவர் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணுறாரு, ஈகிள் ஜிம்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அங்குள்ள மக்கள் எல்லாருமே என்ன, அங்குள்ள மக்கள் வந்து கொஞ்சம் ஏழ்மையான ஃபேமிலி சேர்ந்தவங்களாக இருப்பாங்க அதிகமாக. ஸோ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கோச்சிங் கொடுக்குறாரு. கோச்சிங் போது ஒரு ஒரு வாரம் உருவாக்குறாரு. அதுக்கப்புறமா இவரோட கசின் ரெண்டு பேர் இருக்காங்க, உஸ்மான் நுருகமகம் இதோ அந்த உமர் நுருகமகம் இதோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா 17-0 ரெக்கார்டு வச்சுருக்காங்க. இன்னும் இவங்களும் பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் இது வரைக்கும். இப்போ கரண்ட்டாக 2024 இஸ்லாம் மெக்காச்சியோன்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து எம்எம்ஏ ஃபைட்லேயே நம்பர் ஒன்னாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல்
பவுண்ட் ஃபார் பவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னாக இருக்கார். அப்படின்னா ஓவரால் எம்எம்ஏ ஃபைட்டர்லேயே வந்து இவர் தான் வந்து மிக சிறந்தவர்னு சொல்லிட்டு இதோட ரேங்கிங். இந்த டகஸ்டன் ஃபைட்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் அண்ட் ட்ரைனிங் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 5 மணிக்கு ப்ரே பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மவுண்டனில் வந்து ரன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியில் வந்து குளிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 to 6 hours வந்து ஜிம்மில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, டைமு ட்ரைனிங் எடுப்பாங்க. லைக் வந்து கிக் பாக்ஸிங், ரெஸ்லிங், அதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து ஒரு 6 hours வந்து ட்ரைனிங் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜிம்மில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஹேர் கட்டு ஒரே மாதிரி இருக்கும். லைக் வந்து சம்மர் ஹேர் கட்டு அந்த இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ப்ராப்பர் டிசிப்ளினாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த எம்எம்ஏ ஃபைட்டில் எல்லாருமே நம்பர் ஒன்னாக இருக்காங்க. டெகஸ்டேனியன் ஃபைட்டர்ஸ்னால ஆப்போசிட் டீம் வந்து பயப்படுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க கிட்ட ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னா உமன்ஸ்க்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த வீட்டு பெண்களுக்கு வந்து ஹேண்ட் ஷேக் கூட கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்நிய பெண்களிடம் தேவையில்லாமல் பழகவோ பேசவோ மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஊரில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த டெகஸ்டனோட கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெரிட்டேஜாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான ஊர்னே சொல்லாங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஊர்னு சொல்லலாம். கபீபோட ஃபாதர் வந்து அப்துல் மனம். இவர் பார்த்திங்கன்னா பெரிய ரஸ்லர், அது மட்டும் இல்லாமல் எம்எம்ஏ ஃபைட்டர். ஸோ என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா, சின்ன வயசுலேயே வந்து கபீப் மோட்டிவேட் பண்ணி ரெஸ்லிங் கற்றுக் கொடுக்குறாங்க. எத்தனை வயசுலேருந்து, 8 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு கற்றுக்கிறதுக்கு. 8 வயசுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி யாருமே வந்து தோக்கடிக்க முடியாத அளவுக்கு வந்து கொண்டு வராரு அவரோட ஃபாதர் அப்துல் மனாப். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாருன்னு. ஸோ இப்போ இந்த அளவுக்கு அவர் ட்ரைனிங் பண்ணிப்பார், எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிப்பார், எந்த அளவுக்கு ஸ்கில்ஸை வளர்த்துப்பார் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் எனக்கு இவர் ஒன் ஆஃப் த இன்ஸ்பைரிங் பர்சன் கூட சொல்லலாம். கண்டிப்பாக எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனுமே இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் பர்சன் சொல்லலாங்க. அதனால இந்த டகஸ்டன் மேலே வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.